வெல்கம் டு சினி தமிழ். நம்ம நீங்கள் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். நம்ம விஜய் சேதுபதி நடிச்ச முடிச்சு இல்லை தயாராக நிறைய திரைப்படங்கள் வந்து துக்ளாக் தர்பாருமே வந்து ஒன்று தான். இந்த படத்தை வந்து எப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்க மாதிரி வந்து விஜய் சேதுபதி ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக வந்து வெயிட் பண்ணி தான். இந்த படத்தோட டீசர் வந்து நம்ம விஜய் சேதுபதி டுவல் ரோலில் இருக்க மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது பெருசாக தான் வந்து இருந்தது. இதற்கிடையில் இந்த படத்தோட சாங்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகி நல்லா வரவேற்பு அப்படிங்கிறது வந்து கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து போன வருஷம் தேட்டர் ரிலீஸ் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆபியஸாக கொரோனா வந்ததுனால இந்த படத்தை வந்து April 14 இந்த வருஷம் வந்து தேட்டரிக்கல் கொண்டு வரலாம் அப்படிங்க வந்து பிளான் பண்ணி தான் திரும்ப வந்து கொரோனா வந்துச்சு. ஸோ அதனால் எல்லா படங்கள் மாதிரியுமே வந்து இந்த படமே வந்து ஓடிடி டாக்ஸ் அப்படி மாதிரி வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மோஸ்ட்டாக நெட்ஃப்ளிக்ஸ் அப்புறம் டிசிம்பர் சாஸ்டர் கிட்ட வந்து பேச்சுவாக்கு தான் வந்து போயிருந்தது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்க டிசிம்பர் சாஸ்டர் கிட்ட தான் வந்து எக்கச்சக்கமான பேச்சுவாக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணியிருந்தேன். எப்படி டிசிம்பர் சாஸ்டரில் ரிலீஸ் பண்ணால் அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து பேச்சுவாக்கு வந்து நடத்தியிருந்தாங்க. படம் நம்ம டிசிம்பர் சாஸ்டர் தரப்பில் இருந்து சாட்டர்டே ரைஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் இந்த படத்தோட சாரி அப்படிங்கிற நம்ம சன் டிவி வந்து வச்சிருக்கனால அவங்க வந்து தர முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த படம் வந்து டிசிம்பர் சாஸ்டர் ரிலீஸ் ஆகிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்து. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம துக்ளாக் தர்பார் டீம் வந்து நம்ம டிசிம்பர் சாஸ்டரோட கன்வின்ஸ் பண்ணுற மாதிரிலாம் வந்து ஒரு நியூஸ் வந்து வந்தது. ஸோ அதனால் வந்து இந்த படத்தை வந்து டிஜிட்டல் ரைஸ் மட்டும் நம்ம டிசிம்பர் சாஸ்டர் வந்து 18 crore வந்து வாங்கி நம்ம டிசிம்பர் சாஸ்டரில் வந்து இந்த படத்தை வந்து ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொடிச்சு. அதுவும் ஜூன் மாதமே வந்து இந்த படத்தை வந்து டிசிம்பர் சாஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்க மாதிரிலாம் வந்து எதிர்பார்க்க வந்து பட்டுச்சு. படம் என்னாச்சு அப்படிங்கிற சரியாக தெரில. இந்த படத்தை வந்து நம்ம சன் டிவியில் வந்து டைரக்ட் டெலிவிஷன் ப்ரீமியர் அப்படிங்க மாதிரி வந்து பண்ண போகிறாங்களாமே. ஏன்னா சன் டிவி வந்து பெரிய பெரிய ஃபெஸ்டிவல்ஸ்லேயே வந்து இப்போ வரப்போ பூஜா ஹாலிடேஸும் வந்து வரப்போதுனால ஸோ அவங்ககிட்ட வந்து சன் டிவிக்கு ப்ரீமியர் பண்ணுறதுக்கு வேறு எந்த படங்களுமே வந்து கிடையவே கிடையாது. புது படங்கள் அப்படிங்க மாதிரி வந்து எதுவுமே வந்து கிடையாது. தமிழ் டப்பிங் மூவிஸுமே வந்து தமிழ் டப்பிங் வசதியுமே ஸ்லோவாக போகிறதுனால ஸோ சன் டிவிக்கு வந்து ப்ரீமியர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து எந்த படங்களுமே வந்து கிடையாது. வேணால் ஏற்கனவே போட படங்களை வந்து செகண்ட் டைம் டெலிவிஷன் ப்ரீமியர் ஆகும் அந்த மாதிரி தான் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த துக்ளாக் தர்பார் படத்தை வந்து டைரக்ட் டெலிவிஷன் ப்ரீமியர் அதுவும் சன் டிவியில் வந்து பண்ண போகிறாங்களாமா. அதுவும் விநாயக சதுர்த்திக்கு தான் வந்து இந்த படத்தை வந்து பண்ண போகிறாங்க. சார் ஓகே எப்படியோ வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து சன் டிவியில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. ஸோ டிஆர்பி ரேட்டிங் அப்படிங்கிறது நம்ம சன் டிவிக்கு வந்து வேறு லெவலில் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறது எந்த விதமான டவுட்டுமே வந்து கிடையவே கிடையாது. இந்த படம் வந்து சன் டிவியில் வந்து டெலிவிஷன் ப்ரீமியர் பண்ணதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டே வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஸ்ட்ரீம் வந்து பண்ண போகிறாங்களாமா. யார் யாரெல்லாம் இந்த படத்துக்காக ஈகராக வெயிட் பண்ணுறீங்களோ அவங்க கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த படத்தை வந்து சன் டிவியில் வந்து டெலிவிஷன் ப்ரீமியர் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஓகேவா அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தெரிஞ்சிச்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பகலை கிட்ட பெல் ஐகான் கிளிக் பண்ணி நாங்கள் பிடிச்ச நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு அடுத்த பார்க்குறதுக்கும் அடுத்த சினி தமிழ் நோ பை கைஸ்.